தமிழக சட்டப்பேரவையில் இன்று பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கான பதிலுரைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதிமுக சார்பில் விவாதத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், அவர் குறிப்பாக பேசும்போது விழுப்புரத்தில் இயங்கக்கூடிய ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அதன் பெயரிலேயே தொடர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். மாண்புமிகு சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் அன்பழகன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரையாற்றினார். அவர் பேசுகின்ற பொழுது இதேதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது, அதை தொடர வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற செய்தி சொன்னார். அதனால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் மறைகின்ற வரை கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளிக்கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள், உயர்கல்விக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். தமிழகம் முழுவதும் ஆரம்ப பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக, நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக, உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தினார்கள். அதன் மூலமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை நாட்டிலேயே முதலிடம் வைத்தது தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன். இத்தனைக்கும் காரணகர்த்தாக இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக, கல்வியிலே புரட்சி ஏற்படுத்தி இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக, புகழ் சேர்க்கின்ற விதமாகத்தான் விழுப்புரத்திலே மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே புதிதாக பல்கலைக்கழகம் ஆரம்பித்தோம். மேதக ஆளுநரும் புதுகலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோம். மேதக ஆளுநர் அவர்களும் அதற்கு அனுமதி அளித்தார்கள். அதற்கு துணைவேந்தரும் போடப்பட்டது, சிண்டிகேட் நம்பரும் போடப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் முழுமையாக அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வந்த புதிதாக அமைக்கப்பட்ட அரசு மாண் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் துவங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் முதலமைச்சர் அவர்களும் அங்கே தொடராது, அதற்கு மாற்றாக மாண் அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்று கருத்தை தெரிவித்தார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளியிட்டு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். ஏனென்றால் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினாலே, அதை அவர்கள் தாங்கிக்க முடியாத காரணத்தினாலே அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்திருக்கின்றார்கள். இதற்கிடையே அதிமுகவின் வெளிநடப்புக்கு விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று கூறப்பட்டால் அம்மா உணவகமே இருந்திருக்காது என்ற ஒரு விளக்கத்தை பேரவையில் அளித்தார்.